திருச்சி ஆட்சியர் அலுவலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். 4:30 வரைக்கும் தான் அந்த பள்ளிக்கூடங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 hours கிட்டே வருது. அந்த 8 hoursில் முன்ன பின்ன வர மாணவர்கள் ஃபஸ்ட்டு பீரியட் இல்லாமல் செகண்ட் பீரியட் வந்தாங்களோ அவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு மாணவர்கள் பள்ளிக்கூடங்கள் திறக்கட்டும், பள்ளி உள்ளுக்கு வரணுங்கிற அந்த மைண்ட் செட் முதல்ல அவங்களுக்கு வரட்டும். அதனால் யாரையும் வந்து தொந்தரவு பண்ணாதீங்க, யாருக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போடாதீங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். மாணவர்கள் வரட்டும், ரெஃப்ரெஷ் ஆகிட்டும், அதுக்கப்புறமேட்டு அந்த சிஸ்டத்துக்கு நாங்கள் போடாம தான் வலியுறுத்தோம். தேசிய கல்விக் கொள்கையில் நாங்கள் சொல்லியிருக்கும் போது எங்களுக்கு அதில் எது எதுலாம் பாதரேஷன் இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு லெட்டராகவே நாங்கள் கொடுத்துருக்கோம். நாங்கள் ஸோ இதில் நாங்கள் வந்து நம்மளுடைய பள்ளி மாணவர்கள் எது எது இங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு எதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சில விஷயங்கள் இருக்கின்றது இல்லையா. அதில் தான் ஒன் ஆஃப் த இது வந்து இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து நாங்கள் சட்டமன்றத்தில் நாங்கள் பேசும்போது அதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்கும், இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கும்னு அதை நாங்கள் வந்து நினச்சி கூட பார்க்கல. இதை சொல்வதற்கு காரணம் அது அந்த மாநிலத்தில் பேசிய பிறகு அமெரிக்காவிலேருந்து சில தொலைபேசிக்கு வரும்போது நாங்களும் தமிழ்நாட்டில் ஒரு அரசு பள்ளியில் படித்தோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராப்பராக எனக்கு கற்றுக்காதனால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இனிஷியல் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதை எப்படி நீங்கள் முதலமைச்சர் அதை எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணாத எங்களுக்கு தெரியல. உள்ளபடி அதை நாங்கள் வந்து பாராட்டோம், தயவுசெய்து அதை முன்னெடுங்கள் என்று சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நம்மளுடைய மாணவர்கள் மெயினாக ஏர்பனில் இருக்கிற மாணவர்களை மட்டும் மைண்டில் இருக்காமல் ரூரல் இருக்கிற மாணவர்கள் மைண்டில் வச்சு தான் நீங்கள் பல நாங்கள் கருத்துக்கள் நாங்கள் வந்து அதை நாங்கள் எடுத்துக்கிறோம். நல்ல விஷயம் எதுவோ அது கண்டிப்பாக அதை நாங்கள் வளர்ந்து பார்க்கணும். ஆனால் இப்போ நல்லா பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், கரூர் இது போன்ற சில மாவட்டங்கள் இந்த வரைக்கும் அறிவிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சென்னையெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே பள்ளிக்கு வந்து 3வது தரவை 4வது தரவை கொடுத்துருக்காங்க. நல்லாசிரியர் விருதுல எந்த குழப்பம் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசும்போது நான் சொன்னால் தான் பல கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கான புரிதல் எப்படி இருக்குன்னா, ஒரு கல்வி மாவட்டம்னா கண்டிப்பாக அந்த கல்வி மாவட்டத்துக்கு வழங்கியே தீரணும் அப்படிங்கிற கம்பல்ஷன்லாம் கிடையாது. சப்போஸ் ஒரு தொகுதியிலே நிறையா பேர் அந்த நான் சொல்கிற மாதிரி அந்த கண்டிஷன்ஸை மீட் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த ஆசிரியர்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கும் விதமாக தான் கொடுக்குறோமே தவிர இந்த மாதிரி எங்கேயுமே நான் விட்டு போகல, எல்லாத்துக்குமே நான் வழங்கியிருக்கோம். திருச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்.